அதற்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. அதற்குள்ள அனைத்தும் அடக்கம், கல்வி விடுதலை, சமூக விடுதலை, பொருளியல் விடுதலை, சாதிய விடுதலை, அனைத்து விடுதலையும் ஒற்றை வார்த்தைக்குள் முடிகிறது. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. அந்த விடுதலையை அடையும் வரை ஓய்வு உறக்கமின்றி சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்ற தேசிய இன உணர்வுக்குள் இணைந்து வலிமைமிக்க அரசியல் பேராற்றலாக மாறி இந்த களத்திலே நிற்போம். எவர் வரையினும் எதிர்ப்போம். அதுல பாரதிய ஜனதா, அந்த ஜனதா, நொந்த ஜனதா, வந்த ஜனதா, எந்த ஜனதாவிற்கும் பயப்படுற ஆள் கிடையாது. நான் எவனையும் நம்பி நிக்கல. இவ்வளவு பெரிய கூட்டம் முன்னாடி நிக்கிறதுங்கிற துணிவிலையும் நான் நிக்கல. என்னை நம்பிதான் நான் நிக்கிறேன். திமுக அவரை சேர்ந்தா தான் பாரதிய ஜனதா வீழ்த்த முடியும். அவனோட சேர்ந்தா தான் அதை ஓடி போயிட்டான் அறியா இருந்தா. தன்னை தற்காத்துக் கொள்ள கூட முடியாத ஒருவன் வாதத்தில் அர்த்தம் இல்லைங்கிறான். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சாரசி தாழ்வு. நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களை நம்பித்தான் நிற்கிறோம். என் இனத்தின் உரிமைகளை பறித்த இவர்கள் எவராக இருந்தாலும் தமிழர் இனத்தில் அரசியல் வலிமையற்ற அநாதைகளாக ஆகுவோம். அதுல பாரதிய ஜனதா படுகிற வாழை நீ தேர்தல் களத்தில் மஞ்சம் வச்சு படித்திருப்பேன். என் தம்பி விக்னேஷ், என் தந்தை அனிதாவின் மரணத்திற்கு மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச பிள்ளைகள் உறுதியேற்கணும். இவங்களை தொலைச்சு ஒழிச்சுட்டாங்க. இது ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரைடர் விட்டு ராஜாவுடைய தோல்வி. வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக போனா தான் இங்கே எவ்வளவு தேர்தல் நடத்துறது. நீ ரஜினிகாந்தோட கூட்டணி வையி, பொறியியல் வையி, நீ யாரோட யார வேணாலும் கூட்டி வா சாமி. ஐ ஆம் வெயிட்டிங். நாங்க காத்திருக்கோம். போர் நாங்க தொடங்கிட்டோம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறுக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்கிறான் பாவேந்தன் பாரதிதாசன். எங்களுக்கு போர் எப்பவோ தொடங்கிருச்சு, 2009 தொடங்கிருச்சு. நீங்க என்னவா ஆகுறீங்கிறத பாருங்க. எல்லாரும் சின்ன பயில திணிண்டு பயில உங்களை மக்கள் ஓட்டு போடல. மக்களுக்கு அவனுக்கு அவன் அவமானம் இல்லை, எனக்கு ஒண்ணு இல்லை. எப்ப சோறு ஆக்கலாம் போடலாம், சாப்பிடல நான் பண்றது, நான் என்ன பண்றதுப்பா? நான் உன்னை காதலிச்சு தருத்துவா சுத்திட்டு வரேன், நீ காவாடி பயில கட்டிட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்றது? நீ நல்லவனுக்கு வாக்குப்பட மாட்டா, நாசமா போனவனுக்கு தான் வாக்குப்படுவேன். நீ கொலகார பையன், குடிகார பையன், முடிச்சவங்க மொழ மாதிரி பையனை கட்டிட்டு போய் வாழ்ந்தா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க தயாரா இருக்கோம், வந்தா வாங்க, வரலைன்னா போங்க. ஓட்டு போட்டா உங்களுக்கு நல்லது, போடலைன்னா எங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அன்பிற்குரியவர்களே, என்ன நம்மள விட பதக்கத்துல காவல்துறை நின்று அவரு என்ன இவ்வளவு நேரம் ஏன் அவரை பேச விட்டாய், ஏன் பேச விட்டாய்? யாரும் பேசுறது இல்ல, எடப்பாடி பேசி பேசுறது இல்ல, நாங்களாவது பேசுவோம். என் தம்பி உயிர் தியாகம் செய்தது நாம் அவனை நினைத்து அழுவதற்கல்ல, அடிமைப்பட்ட தேசிய இனம் உரிமை பெற்று எழுவதற்கு. அந்த உரிமையை பெறுவதற்காக அன்பிக்குரிய என் தம்பி தங்கைகள் அணி அணியாக திரளும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்க எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒன்றிணை வேண்டும். மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு இடத்தில் குவிந்தால் அடுத்த நொடியில் மாற்றம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். அன்பிக்குரிய தம்பி தங்கைகளே, தமிழ் தேசியத்திற்கு கடந்த கால காயம் இல்லை, எதிர்கால கனவு இல்லை, நிகழ்கால தேவை மட்டும்தான் இருக்கிறது. இதை நொறுக்கணும். நேற்று என்பது முடிவு, இன்று என்பது செயல், நாளை என்பது நம்பிக்கை. நாளைய நம்பிக்கை இன்று நமக்கு நம்மளுடைய செயலில் தான் இருக்குது.
தயவு செய்து நன்றிக்குரிய பிள்ளைகள், என் அருமை தம்பி தங்கைகள், தன்னலமற்று அணியடியாக ஓடி வாருங்கள். அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் உரிமை மீட்சிக்காக உங்களின் இளையவன், உங்களின் முன்னோன், உங்கள் உடன் பிறந்தவன் தம்பி விக்னேஷ் தன்னை இன்னுயிரை ஈந்த இந்த ஈகை நாளில் நாம் உறுதியேற்போம். அடிமை தேசிய இனத்தின் உரிமையே எமது இலக்கு. கடமை இல்லையே உரிமை இல்லை. இனத்தின் உரிமைக்காக நாங்கள் அயராது உழைப்போம், உழைப்போம் என்று உறுதியேற்போம். என் உயிர் தம்பி விக்னேஷுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நன்றி. நாம்